இப்போ இருக்கிற இன்டர்நெட் உலகத்தில் எல்லாத்துக்கும் புதுசு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும். தொழில் தொடங்கினதுக்கப்புறம் அது சோசியல் மீடியா, நம்ம கூகுள் மூலிமா நிறைய அதை சேல்ஸ் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக எல்லாத்துக்கும் நிறைய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. இந்த ஸ்டார்ட் அப்ன்ற ஒரு விஷயம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சில பேரால் கண்டினியூ பண்ண முடியல. பட் கூகுள் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அவங்களுடைய ஸ்டார்ட் அப்பை சேல்ஸ் பண்ண, அந்த ஸ்டார்ட் அப்பை வெளி உலகத்துக்கு காமிக்க. ஸோ அப்படி கூகுள் ப்ளே பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப காலகட்டமாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ, கூகுள் ப்ளே ஸ்டோர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பிலிருந்தே இந்த கூகுள் பாலிசி இருக்குது. ஸோ அந்த கூகுள் ப்ளே பாலிசியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நிறைய ஸ்டார்ட் அப் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்ருக்காங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நவ் யூ நோ, திஸ் இஸ் விஜய் தரன். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கிட்டத்தட்ட 17 கேஸ் ஃபைல் ஆகுது. எதை எதிர்த்துனா, இந்த கூகுளோட ஆப் பில்லிங் பாலிசியை எதிர்த்து. இந்த பில்லிங் பாலிசி என்னன்றத அப்புறம் பார்ப்போம். முதல் இந்த ஆப் பில்லிங் பாலிசியை எதிர்த்து யார் யாரெல்லாம் ஃபைல் பண்றாங்க. நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல ரொம்ப முக்கியமான ஆப்ஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல, உதாரணத்துக்கு நம்ம மீடியான்னு எடுத்துக்கிட்டோம்னா விகடன் ஆப்ஸ் பார்ப்போம், அண்ட் வந்து நம்ம யூடியூப்கான ஆப் பார்ப்போம். நிறைய ஆப் இருக்கு. இந்த எல்லா ஆப்போட நிறுவனர்கள், அந்த நிறுவனங்கள் எல்லாருமே சேர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ஃபைலிங் கேஸ் வந்து எது கீழே வரும்னா, த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதற்கு கீழே வரும். ஏன்னா இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்ற அமைப்பு இந்த ஒரு விஷயம் எதற்காக அப்படி கவர்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு கம்பெனிக்கும் இந்த நிறுவனத்துக்கும் ஒரு காம்படிஷன் நடக்கணும்னா அது ஹெல்த்தியாக இருக்கணும், இதில் எந்த ஒரு பாதிப்பு வந்துருக்கூடாது. அப்படி பாதிப்பு வந்தால் இவங்க வந்து அதை சரி பண்ணி வைக்கிறதுக்கும் அதில் சில கிளாரிட்டி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கீழே வருது, இந்த கேஸெல்லாம் பார்க்குறாங்க. பட் இந்த கேஸ் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் கலிஃபோர்னியாவுக்கு தான் போகணும் அப்படின்னு வர்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, கூகுளோட இந்த ஆப் பில்லிங் பாலிசி அப்படின்றாங்க. ஏன்னா நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இந்த ஆப் பில்லிங் பாலிசி மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய வருமானமே ஸ்டார்ட் அப்பில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த வருமானத்தையும் இந்த கூகுள் ஆப் பில்லிங் பாலிசி எடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய யோசனையில், பயத்தில் எல்லாருமே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார், அதே நேரத்தில் வந்து டெக்ஸ்ட் புக் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஸும் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸையும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இல்லைன்றது முடிவு எடுத்துட்டாங்க. பட் இந்த பிரச்சனை என்னன்றதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். ப்ளே ஸ்டோர், நம்ம மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இருக்கும், அதில் எத்தனை ஆப்ஸ் இருக்கும், இந்த அத்தனை ஆப்ஸையும் பார்க்குறப்போ அதோட ஸ்டார் வேல்யூ இருக்கும், எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறாங்க, ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம், அதை விளையாடுவோம். ஆனால் காலம் போக போக என்ன பண்ணாங்க, அந்த கேமில் ஒரு மணி பார்க்கணும், காசு பார்க்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க. மொதல் பாயிண்ட்ஸாக வச்சுருந்தாங்க, அப்புறம் காசாக மாற்றினாங்க, அப்புறம் காசு இன்வெஸ்ட் பண்ணி விளையாடுற மாதிரி ஆச்சு. அப்புறம் காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டூல் உங்களுக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ரிலேட்டடாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஆப் மூலியமாக எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு ஆசை வருது, நம்ம இந்த ஃபோட்டோவை இன்னும் வேறு லெவலில் எடிட் பண்ணோம் அப்படின்றப்போ ரெண்டு டூல் காமிக்கிறாங்க. அவங்களே பாப்அப் பண்ணி அந்த டூலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் தான் இதோட ஃபினிஷிங் டச் நம்ம கிடைக்கும். பட் அந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது கைண்ட் ஆஃப் ஒரு பிஸ்னஸ். இது வந்து அந்த நிறுவனமே பண்ணலாம், இல்லை ப்ளே ஸ்டோர் மூலமா கூகுள் ப்ளே வந்து இதை பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாருமே கூகுள் ப்ளே ஸ்டோரை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து iOS இருக்குது, அதை வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு ரிலேட்டடான ஆப்ஸை அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க iOS. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஆண்ட்ராய்டில் நம்ம எல்லா விதமான ஆப்ஸை யூஸ் பண்ணுறோம். அதில் குறிப்பாக எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. அது எவ்வளோ தூரம் டவுன்லோட்ஸ் வருதோ அதை பொறுத்து அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டும், கூகுள் ப்ளேக்கு அண்ட் கூகுளுக்கு ஒரு பேமெண்ட்டும் போகுது. ஆண்ட்ராய்டோட டெவலப்பரும் ஆண்ட்ராய்டோட பின்னாடி ஒரு முதலாளியாக இருக்கிறதும் கூகுள் தான். ஸோ இந்த மாதிரி கூகுள் ஆண்ட்ராய்டுக்கு முதலாளியாக இருந்தாலும் இந்த கூகுள் ப்ளே பாலிசின்றதை உருவாக்குறாங்க. அதாவது எவ்வளோ தூரம் வந்து டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு அதை பொறுத்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறது. அண்ட் அதே நேரத்தில் அவங்களுடைய பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஆன்லைனில் நடந்துடும். உதாரணத்துக்கு ஒரு ஆப் அப்லோட் பண்ணுறாங்க, அந்த ஆப்லேருந்து எவ்வளோ டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு, அந்த டவுன்லோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக அந்த நிறுவனத்துக்கு போயிடும். அண்ட் அதுலேருந்து அவங்களுக்கு பேமெண்ட் வருதும், இதுலேருந்து இவங்களுக்கு பேமெண்ட் வருதும் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் பில்லிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் ரெண்டு டைப் ஆஃப் பில்லிங் சொல்கிறாங்க, இன் ஆப் ப்ராடக்ட்ஸ் பில்லிங் அண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டைப் பில்லிங். ஸோ இந்த ரெண்டு டைப் பில்லிங் இருக்குல்ல, இன் ஆப் பில்லிங் அப்படின்றதுனா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறப்போ அந்த ஆப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பில்லிங்ஸ்லாம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட்டை இந்த டூலை யூஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு பில்லிங் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன்னா இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம்
இந்த ஆப்பை நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணணும், அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும், அதுக்குனாலே உங்களுக்கு வந்து பில்டிங் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே தொடங்கினது இங்கே தான். ஏன்னா வந்து நம்ம ஆரம்பத்தில் மானிட்டைசேஷன் வந்து கொஞ்சம் லெவலில் இருந்தாலும் அதுக்கப்புறம் போக 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 இந்த மானிட்டைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்றது முடிவு பண்ணி ஆப்ஸ் எல்லாம் இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இலவசமாக கொடுக்குறப்ப எவ்வளோ பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க, அது மூலியமாக மார்க்கெட்டிங் என்னென்ன பண்ணலாம், ஸோ அப்படின்றதெல்லாம் பார்த்து கவனித்து அதை பண்ணுறது தான் இந்த கூகுளோட பேமெண்ட் பாலிசி. இப்போ கூகுள் ஆப்பில் பில்லிங் பாலிசியில் ரொம்ப முக்கியமாக கொண்டு வந்திருக்கிறது என்னென்னா, தேர்ட் பார்ட்டி பில்லிங் பாலிசி. அதாவது தேர்ட் பார்ட்டி பில்லிங் பாலிசி அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், ஒரு ஆப் வச்சுருக்கேன், ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் டவுன்லோட் ஆகுது, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேமெண்ட் வருது, நான் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு ஒரு பேமெண்ட், இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் நடக்குது. பட் இந்த பேமெண்ட்டை நான் டைரெக்டாக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்றப்ப வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த ஒரு கமிஷனும் எடுக்க மாட்டாங்க. பட் ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாக நம்ம பண்ணுறப்போ அதுலேருந்து ஒரு கமிஷன் எடுப்பாங்க. அந்த கமிஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15%லேருந்து ஒரு 25% வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 15%லேருந்து 25% வந்து எடுக்கிறப்போ, ஸோ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சமான அமௌண்ட் தான் வரும், இவங்க தேர்ட் பார்ட்டி மூலியமாக இந்த மணி ட்ரான்சாக்ஷன் நடக்கிறப்போ அவங்க கமிஷன் வைக்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் உள்ளாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்தியன் ஆப்ஸுக்கும் அந்த ஒரு நிலைமை தான். இந்தியன் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைஸ் ரேட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது டாலர்ஸாக தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம அங்கே பே பண்ணணும் அப்படின்னா நம்ம டாலர்ஸில் தான் நம்ம பே பண்ண போகிறோம், ஏன்னா அதுதான் உலகத்தின் ஒரு பணமாக இருக்குது. ஸோ டாலர்ஸில் பே பண்ணுறோம் அப்படின்றப்போ அங்கே எவ்வளோ தூரம் இப்போ கூட கூட போயிட்டே இருக்காங்களோ நமக்கு அதிகப்படியான பணத்தை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் ருபியில் பணத்தை பே பண்ண மாட்டோம். எப்படி நம்ம யூடியூப்பில் நமக்கு ஒரு பணம் வருதுன்னா அது டாலர்லேருந்து இந்தியன் ருபியாக கன்வெர்ட் ஆகிறதுனால தான் நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. அதுவே டாலராக இல்லாமல் இந்தியன் ருப்பியில் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. 75 வியூஸ் போயிடுச்சுன்னா 75 ரூபா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சுக்கோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் நம்ம இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த பல நிறுவனங்கள் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து அதிகமான பேமெண்ட் கட்டுற மாதிரி வருமே, அதிகமான பேமெண்ட் கட்டுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாத்தோட விலைவாசி உயரும். அதுவும் குறிப்பாக நம்ம யார் யாரெல்லாம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறோமோ நம்ம கிட்டேருந்து தான் அந்த ஆப்பை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வாங்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கூகுளோட ஆப் பில்லிங் பாலிசி எதிர்த்து எல்லா ஸ்டார்ட் அப்பும் அவங்களுடைய கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஏற்றுக்கலாத கலிஃபோர்னியாவில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா கூகுள் ஆப், கூகுள் ப்ளே ஸ்டோர், இப்படி கூகுளை சுற்றி தான் வந்து நம்ம ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அவங்க ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஒரு மாற்றம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக தான் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் இது ஒரு பாதிப்பு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டடாபாவை டேக் கேர்.